ஹலோ எப்ரிவன் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் திஸ் இஸ் தி டே லெவன் ஆஃப் பிளாக் போர்ட் சீரிஸ் இன்றைக்கு வந்து ஏப்ரல் மந்த்ல இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கோவிட் டைம் இல்லைங்களா அந்த டைமில் நிறைய பேரை லாக்டவுனை வைலேஷன் பண்ணாங்கன்னு ஒரு ஃபைவ் நியூ இன்டர் மினிஸ்ட்ரியல் கா சென்ட்ரல் டீம்ஸை வந்து போட்டாங்க ஐஎம் சிடின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலிங்க இது முன்னாடி சிக்ஸ்டீம்ஸ் வந்து போட்டாங்க அதில் தமிழ்நாடு வந்து இடம் பிடிக்கல பட் இப்போது வந்து அந்த ஏப்ரல் மந்தில் போட்ட ஃபை ஐஎம்சிடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து இடம் பிடிச்சிருக்கு அது என்னென்னா குஜராத்தில் ரெண்டு இடத்துல போட்டிருக்காங்க அகமதாபாத் அண்ட் சூரத் தெலுங்கானால ஹைதராபாத் தென் தமிழ்நாடுல சென்னை மகாராஷ்டிராவில் தானி ஓகேங்களா இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த லாக்டவுன் மெஷர்ஸ் வந்து எதுக்கு கீழே எதுக்கு கீழே இந்த வைலேஷன்லாம் ஆகாமல் பார்த்துக்கணுன்றத பற்றி பார்த்தீங்கன்னா அண்டர் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் டூ ஓகேங்களா இது வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ளை ஆஃப் எசென்ஷியல் கொமாடிட்டி கரெக்டாக போகுதுன்னு பார்த்துக்கிறாங்க சோஷியல் டிஸ்டன்சிங்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க தென் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்புறம் ஹெல்த் ப்ரொஃபஷனஸ்க்கு கரெக்டான சேஃப்டி மிஷர்ஸ் பண்ணியிருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த லேபர் புவர் பீப்புள்க்கு எல்லாருக்குமே வந்து ரிலீஃப் கேம்ப் கொடுத்தாங்க அதோடைய கண்டிஷன்லாம் ப்ராப்பராக இருக்குதான்றதை செக் பண்ணுறதுக்காக இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம்ஸை வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது அக்கார்டிங் டு த கிறிசில் ரிசர்ச் ரிப்போர்ட் ஆக்சுவலி கிறிசில்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இவங்க வந்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க எதுலனா டோட்டல் இன்ஸ்டால்டு ரினிவபிள் கெப்பாசிட்டியில் ஆக்சுவலி தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது குஜராத் வந்து தேர்டு ப்ளேஸில் இருக்குது இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க கர்நாடகா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மெகாவாட்லேருந்து இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க இந்த தேர்ட்டின் தௌசண்ட் சம்திங் வந்து மார்ச் தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் நைன்டின் அப்போ இருந்தது இப்போ வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் மூணு வேல்யூ இருக்குது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து ரொம்ப அத்தெண்டிகேட்டட் டேட்டான்றனால இந்த கொஷினில் நமக்கு அப்படியே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்மளுடைய இந்த இன்ஸ்டால் ரினியூவல் கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா அது வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன்ல இருந்து எப்போ வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோட்டி செவனுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜிக்கு இருக்குது அது வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் மெகாவாட்லேருந்து நைன் தௌசண்ட் த்ரீ நாட் ஃபோர் மெகாவாட்டுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க ஆக்சுவலி விண்ட் எனர்ஜியில் தமிழ்நாடுடைய பிளேஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து குஜராத் செகண்டு தமிழ்நாடு தேர்டு வந்து மகாராஷ்ட்ரா அதே மாதிரி சோலார் எனர்ஜி இருக்குது சோலார் எனர்ஜிலையும் நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ராஜஸ்தான் தேர்டு பிளேஸ் வந்து கர்நாடகா இதில் வந்து நம்ம த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் மெகாவட் இப்போ இருக்கும் முன்னாடி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் மெகாவாட் தான் இருந்தோம் இந்த டேட்டாவில் நியூமெரிக்கல் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆத்தண்டிகேட்டட் டேட்டான்றனால நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கேட்குறேன் இஎஸ்எஃபினா என்ன அதோடய ஹெட் குவார்ட்டர் என்ன அதோடைய எம்டிஎன்சிஓஓஓஓவா இப்போ யார் இருக்காங்கன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கடுத்து டுவெண்ட்டி 26th செஷன் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸு காப் டுவெண்ட்டி சிக்ஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதை கண்டக்ட் பண்ணுறது யார் யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இவங்க தான் யூஎன்எஃப் ட்ரிபிள் சின்னு சொல்லுவாங்க இவங்க ஆக்சுவலி எப்போ பிளான் பண்ணாங்கன்னா நைன் to 19th நவம்பர் 2020 தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ பிளான் பண்ணாங்க ஆனால் கோவிட் வந்ததினால ஆக்சுவலி எங்கே பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா Scotland ஸ்காட்லாண்ட் Kingdom கிங்டமில் வந்து பிளான் பண்ணது பட் அது வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ எப்போ எப்போ

2021 same டுவெண்ட்டி ஒன் சேம் இது நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க இதை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து யூகே அண்ட் இட்டாலி இட்டாலி பார்த்தீங்கன்னா யூத் ஃபார் த கிளைமேட் வந்து ஒரு 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 ஆர் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதா இருந்தது அதையும் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த காப்பு டுவெண்ட்டி சிக்ஸை வந்து யூகே அண்ட் இட்டாலி ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்த போகிறாங்க இப்போ வந்து நம்ம யுனைடட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஆன் கிளைமேட் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோடைய எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் வந்து நைன்டீன் நைன்டி டூ ஹெட் வந்து பார்ன் ஜெர்மனில இருக்குது இதோடைய செக்ரட்டரியாக யார் இருக்காங்கன்னா பொட்ரீசியா எஸ்பினோசா இந்த நேம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ட்ரைஃபைட் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்புகிறேன் ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இவங்க வந்து யுனசெஃப் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க இது வழியாக பார்த்துட்டிங்கன்னா தேர் கோயிங் டு டூ அ டிஜிட்டல் கேம்பெயின் எதுக்குன்னா டு என்ஷோர் த ஒர்க் சேஃப்டி ட்ரைபல் கேதரர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏதோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸர் வந்து கலெக்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு டிஜிட்டல் கேம்பெயினை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அது எப்படி பண்ணுவாங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வந்தான் கேந்திராஸ் இருக்குது அதில் ஒரு பதினெட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது அது வெளிய த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக் ட்ரைபல் கேதரர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு வர போகிறாங்க டிஜிட்டல் கேம்பெயின் வழியாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வழியாக என்ன சொல்லு எ என்னென்ன விஷயத்த சொல்லி கொடுப்பாங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அட்வைசரிஸ் என்னென்னன்றதை கொடுப்பாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க ஐ ஸ்டாண்ட் வித் ஹியூமானிட்டி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ஓகேங்களா இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க இது வழியாக பார்த்தீங்கனாலும் ஃபுட் அண்ட் ரேஷனும் கொடுப்பாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலையும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கனால ஃபுட் அண்ட் ரேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம ட்ரைஃபிட் பற்றி பார்க்கலாம் இது நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பை மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இதோட ஹெட் குவாட் வந்து நியூ டெல்லியில் இருக்கு இதோட எம் யார் இருக்காங்கன்னா பிரவீர் கிருஷ்ணா ஓகேங்களா அதுக்கடுத்து ஏப்ரல் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது ஃபிஃபா ரேங்கிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி விட்டாங்க இது எப்படியும் சொல்லல இல்லை கொக்கக்கோலா வேர்ல்ட் ரேங்கிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஒரு ரேங்கிங் விட்டதில் இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து நூற்றி எட்டாவது பிளேஸில் இருக்குது தட் இஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்து நூற்றி எட்டாவது ப்ளேஸில் இருக்குது டாப் த்ரீல இருந்தது யாருன்னா பெல்ஜியம் ஃப்ரான்ஸ் அண்ட் பிரேசில் இதையும் பார்த்துக்கோங்க நம்ம இந்தியாவோட பொசிஷனும் நூற்றி எட்டுன்றதை பார்த்துக்கோங்க கோவிடால் என்னாச்சுன்னா இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்போட குவாலிஃபயர் டோர்னமெண்ட்ஸ் வந்து நடக்காமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபிஃபா வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து எங்கே நடக்க போகுதுனா கத்தாரில் நடக்க போகுது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நவம்பர்லேருந்து எயிட்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் நடக்கப்போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு கப் என்டையராக வந்து ஒரு அரப் நேஷனில் நடக்கிறதுன்றது சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்டு முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரியில் நடக்கிறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றது சொல்லியிருக்காங்க ஃபிஃபாவுடைய மோட்டோ வந்து என்னென்னா ஃபார் த கேம் ஃபார் த வேர்ல்டு இதோடய ஹெட் குவார்ட்டர் வந்து ஜூரிஷ் சுவிட்சர்லாந்தில் இருக்குது இதோடைய பிரசிடென்ட்டாக யார் இருக்காங்கன்னா கியானி இன்ஃபாண்டினோ ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நான் செகண்ட் கொஷின் வந்து கேட்குறேன் ஹெலிகாப்டர் மணினா என்ன அந்த டேர்மை காயின் பண்ணது யாருன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர் ஹைட்ராக்சி குளோரோக்வின் பற்றி நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் கோவிட்க்கு அப்புறோன்றதை நான் நம்புகிறேன் பிகாஸ் நம்ம இந்தியா வந்து டாப் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்திருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆனுவல் குளோபல் ஷேர் வந்து ப்ரொடக்ஷனில் நம்ம தான் பண்ணியிருக்கோன்றத அக்கார்டிங் டு இந்தியன் ஃபார்மசுட்டிக்கல் அலையன்ஸ் வந்து சொல்லியிருக்கு ரொம்ப ரொம்ப இந்தியா தான் டாப் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்குது ஆக்சுவலி இந்த ஹைட்ராக்சிக் குளோரோக் மோஸ்ட் மோஸ்ட்லி டாக் டோட் மெடிசனாக இருந்திருக்கு டு கப் த கோவிட் நைன்டீன் ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் கூட இதை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காருன்றத தெரிஞ்சுக்கோங்க இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட நாற்பது டென்னு சொல்லலாம் இல்லைனா இருபது கோடி டேப்லெட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் கிராம் ஈச் மாதத்துக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம வந்து ஹெச்சிக்யூ தட் இஸ் ஹைட்ராக்சி குளோரோக்வீனோடய எக்ஸ்போர்ட்டராகவும் இருந்திருக்கோம் லார்ஜஸ்ட் பிட்வீன் ஏப்ரல் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறையவே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க எவ்வளோவுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ டூ பில்லியன் ஒர்த்துக்கு வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஹச்சிக்யூவை டேரெக்டாக பண்ணாமல் ஹச்சிக்யூவுடைய ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க அதான் வந்து நம்ம ஷிப்பிங் வந்து நிறையா பண்ணியிருக்கோன்றது சொல்லியிருக்காங்க இந்த ஹைட்ராக்சி குளோரோக்குவின் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெவலப்டு நேஷனில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் இல்லை காரணம் என்னென்னா அங்கே மலேரியா அதிகமாக கிடையாது நம்ம ஊரில் மலேரியா அதிகமாக இருக்கனால இது வந்து ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக்குன்றதுனால இதை வந்து நம்ம நிறையவே ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹெசிக்யூவை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா லைக் ஒரு ப்ரிவென்ஷனாக தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ண முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க தட் இஸ் ப்ரொஃபைல் ஆக்ஸின்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் சொல்லியிருக்காங்க இந்த ஹெசிக் கியூ டேப்லெட்ஸை வந்து யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்கன்னா எந்தெந்த டாக்டர்ஸ்லாம் கோவிடில் வந்து இப்போ ஒர்க் இருக்காங்களோ அந்த ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஹெச்சிக்யூ டேப்லெட்ஸ் வந்து தரதாக சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து ஏப்ரல் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது ஜிம் கோபர்ட் நேஷ்னல் பார்க் இருக்குது இல்லைங்களா அது வந்து இந்தியாவுடைய ஓல்டஸ்ட்டு ஃபாரஸ்டட் வைல்ட் லைஃப் சேஞ்சுனு சொல்லுவாங்க இது நைனிடால் டிஸ்ட்ரிக் ஆஃப் உத்தரகாண்டில் இருக்குது இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு குவாரண்டைன் சென்டர் ஃபார் அனிமலாக இருக்க போதுன்றதை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இந்த சென்டருக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்க இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஒரு பத்து குவாரண்டைன் சென்டரை வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க இது வழியாக கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஸோ தட் தே கேன் மானிட்டர் த கோல்ட் அண்ட் காஃப் சிம்டம் ஏதாவது வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்கு இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி இது ஏன் இந்த ஒரு த்ரெட்டு வந்துச்சுன்னா கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து மலாயன் டைகர் நதியா அப்படிங்கிற ஒரு டைகருக்கு வந்து இருந்திருக்கு எங்கேனா யூஎஸில் இருக்க புராங்ஸூவில் இருந்திருக்கு அதனால தான் இப்படி ஒரு த்ரெட் வந்திருக்கனால என்டிசி நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அதாரிட்டி வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து குவாரண்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க வைல்ட் அனிமல்ஸுன்றத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஜிம் கோபர்ட் பற்றி பார்க்கலாம் இவர் வந்து ஒரு டைகர் ஹண்டடு டைகர் ஹண்டராக இருந்துது அதுக்கப்புறம் டேர் கன்சர்வேஷன்ஸ்டம் மாறினவர் இந்த நேஷனல் பார்க்கில் வந்து நூற்றி பத்து ட்ரீ ஸ்பீஷஸ் இருக்குது ஐம்பது ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பேர்ட் ஸ்பீஷஸ் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்குது மூணு டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் உத்தரகாண்டை கவர் கவர் பண்ணுது அது என்னென்னா பௌரி கார்வால் நைனிடால் அண்ட் அல்மோரா இந்த டிஸ்ட்ரிக் எல்லாத்தையுமே இது கவர் பண்ணுது அதுக்கடுத்து ஏப்ரல் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது பிரஹலாத் சிங் பட்டேல் அவர் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் கல்ச்சர் தட் இஸ் இண்டிபெண்டன்ட் சார்ஜில் இருக்காரு அவர் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு என்னன்னா நேஷ்னல் லிஸ்ட் ஆஃப் இன்டனிஜிபிள் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணிருக்காரு நியூ டெல்லியில் இதோட எய்ம் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி இன்டேஞ்சிபிள்னா என்ன தெரியுங்களா இப்போ ஒரு மானுமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதெல்லாம் டேஞ்சிபிள் அசட்டில் வரும் இன்டேஞ்சிபிள்னா லைக் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இன்டேஞ்சிபிளில் வரும் அது அந்த மாதிரியான கல்ச்சரையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி இன்டேஞ்சிபிள் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு க்ரியேட் அவேர்னஸ் அட் நேஷ்னல் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டுட்டு வரணும் அதை ஒழுங்கான முறையில் நம்ம வந்து ப்ரொடெக்ஷனை இன்ஷுர் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருடைய விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோடது இருக்குது அதோடைய பாட்டுக்கு கீழே தான் வந்து இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க இது யாருடைய கொலாப்ரேஷனில் நடக்க போகுதுன்னா லைக் சங்கீத நாடக அகாடமி அண்ட் இந்திரா இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருடைய கொலாப்ரேஷனில் தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி டூ தௌசண்ட் த்ரீல பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் அசம்பி ஆஃப் யுனெஸ்கோ வந்து ஒரு கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க அது என்னென்னா கன்வென்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜதை கொண்டு வந்தாங்க அதோடைய இதாலையும் நம்ம இதை கொண்டுட்டு வந்திருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் இப்போ வந்து தேர்டு கொஷின் வந்து கேட்குறேன் ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொலாப்ரேஷனில் கொண்டுட்டு வராங்க இல்லையா இதுக்கு கீழே ஒரு ஃபைவ் கேட்டகிரியில் வந்து அந்த இன்டேஞ்சிபிள் அசட்ஸை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த ஃபைவ் கேட்டகிரி என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க அதுக்கடுத்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி இருக்காங்க இல்லைங்களா புனே அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் டு டிகோட் தி என்டையர் ஜீனோம் சீக்வன்ஸ் ஆஃப் கோவிட் நைன்டீன் ஓகேங்களா இவங்க தான் வந்து கோவிட் நைன்டீனுடைய என்டையர் ஜீனோம் சீக்வன்ஸை கொண்டுட்டு வந்தாங்க ஆக்சுவலிங்க இது இந்தியா லெவலில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க வித் த்ரீ மியூட்டேஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மியூட்டேஷன்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா சம் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் வர்றது இல்லைங்களா அதை தான் மியூட்டேஷன் சொல்லுவாங்க இந்த மியூட்டேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் லைக் அடுத்த ஆக்சன்ஸ் வந்து கொண்டுட்டு வரதுக்காக இது வந்து பழைய நியூஸ் தாங்க இப்போ இருக்க நியூஸ் என்னென்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்துட்டீங்கன்னா ஜிபிஆர்எல் தட் இஸ் குஜராத் பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து செகண்ட் இன்ஸ்டியூட் இன் இண்டியா வித் நைன் மியூட்டேஷனோட இந்த என்டையர் ஜீனோம் சீக்வன்ஸ் ஆஃப் கோவிட் வந்து டிகோட் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க அதுவே வேர்ல்டு லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீனோம் சீக்வன்ஸை கண்டுபிடிச்சது சைனீஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஓகேங்களா சைனா சிடிசின்னு சொல்லுவாங்க பீஜிங்கில் இருக்கு ஜான்வரி டென்த் தௌசண்ட்வெண்டி அப்பவே அது ஜீனோம் சீக்வன்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு ஆறு மியூட்டேஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க த்ரீ மியூட்டேஷன் தென் அதுக்கடுத்து நைன் மியூட்டேஷன் இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம வேக்சினாக ப்ராப்பரான முறையில் கொண்டுட்டு வரதுக்கு ஏன்னா வைரஸ் மியூட்டேஷன்ன்றது வந்து இன்னாலோ டூ அந்த வைரஸ் வந்து சர்வைவ் ஆகிறதுக்காக டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் சர்வைவ் ஆகிறதுக்காக தன்னைத்தானே மாற்றிக்கும் ஸோ அதோடய மியூட்டேஷன் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே வைட்டல் ரோல் வந்து பிளே பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் வந்து கோவிட் பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகூலாக ஆர் ஆர்என்ஏ தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா வந்து நம்ம கோவிட் வந்து டிஎன்ஏ கிடையாதுங்க நமக்கு இன்னும் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க இப்போ ஜிபிஆர்சி டேரக்டராக யார் இருக்காங்கன்னா சைதன்யா ஜி ஜோஷி வந்து இருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டிஜிட்டல் ஒர்க் ஒர்க் பிளேஸ் சர்வே வந்து நடந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் டிஜிட்டலி டிஸ்ட்ரெஸ் கண்ட்ரீன்றது சொல்லியிருக்காங்க தட் இஸ் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான கண்ட்ரி டிஜிட்டலி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியாவில் வந்து ஜெனரேஷன் ஜட்டுடைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஜெனரேஷன் ஜட்டுன்னா என்னென்னா ஒன் ஹூ பார்ன் பிட்வீன் நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்குள்ளே பிறந்தவங்களை தான் ஜெனரேஷன் ஜட்டுன்றதை சொல்லுவாங்க அதில் அதில் இருக்கவங்க இந்தியாவில் ரொம்பவே அதிகமான பேர் இருக்காங்க பிகாஸ் தே கீன் டு லேர்ன் த நியூ டிஜிட்டலி ஸ்கில் ஓகேங்களா ஒர்க் அவங்களுடைய டிஜிட்டலி இம்ப்ரூவ் பண்றதுல அவங்க ரொம்பவே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ப்ளேஸில் இந்தியா வந்து டாப் பொசிஷனில் இருக்குது ஃபாலோடு பை யூகே அதுக்கடுத்து ஃபாலோடு பை யூஎஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க தட் இஸ் இந்தியாவில் வந்து இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் ஆஃப் த இன் இந்தியன் டெக்னோஃபைல் டெக்னோ ஒன்றும் இல்லைங்க டிஜிட்டலி ரொம்ப ரொம்ப டிஜிட்டலைஸ்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒன்றுவாங்க இல்லையா அவங்க தான் டெக்னோஃபைல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன ஸ்கில்டு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஒர்க் பிளேஸில் நமக்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் பத்தில் ஏழு பேர் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஏதாவது நியூ டெக்னாலஜி வந்தால் சடன்னாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க சேஞ்சஸ்க்கு ஓகேங்களா அந்த மாதிரி இருக்காங்க ஒர்க் பிளேஸ்லன்றதை சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து ஓடிஜேன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் நம்புறேன் ட்ரெயின்டு ஆன் தி ஜாப் அண்ட் ஜஸ்ட் இன் லைக் இப்போ போயிட்டு ஒரு வேலைக்கு போகிறோம்னா அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்தோம்னா கரெக்டாக அவங்க லைக் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும் ஐஓடியாக இருக்கட்டும் எல்லாமே அப் டு டேட்டில் தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கவங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த சர்வே இருக்குல்ல இது ஆன்லைனில் தான் நடந்துச்சு இது வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இந்த சர்வேவை எடுத்திருக்காங்க ஓகே ஐ ஹோப் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ